Welcome to Padma's video. இன்னைக்கு உங்களுக்கு எங்க வீட்டு மொறு மொறு அடை எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்க போறேன். எங்க வீட்ல செய்யற அடை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாரும் ரொம்ப சாஃப்ட்டா மொத்தமா பண்ணுவாங்க. ஆனா நாங்க மெலிசா மொறுமொறுன்னு பண்ணுவோம். அத தான் உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. இது வந்து இட்லி அரிசி. எந்த இட்லி அரிசியா இருந்தாலும் பரவால. இதுல நான் நாலு இது வந்து நம்ம ஆளாக்குன்னு சொல்வோம்ல, நீங்க கிளாஸ்ல கூட அளந்துக்கலாம். இதுல நாலு பங்கு போட்டா இதுல இது வீசம் படிங்க. இதுல ஒரு பங்கு வந்து துவரம் பருப்பு போடணுங்க. அதாவது இதுல நாலு போட்டோம்னா இதுல பாதி, இந்த ஒரு வீசம் படிங்கிறது இதுல பாதி இருக்குங்க. நாலுக்கு பாதி துவரம் பருப்பு. இதை தவிர வேற எந்த பருப்பும் நான் சேர்க்க மாட்டோங்க. துவரம் பருப்பு அரிசி அவ்வளோதாங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இதில் நாலு பாதி வந்து துவரம் பருப்பு, அதுதான் அந்த ஒரு வீசம் படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு இதோட எதெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னா சோம்புங்க. நான் வந்து நாலு ஆளாக்கு போட்டிருக்கிறதுனால நாலு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேங்க. ஒரு ஆளாக்குக்கு ஒன்று அப்படின்னு. மிளகாய் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆளாக்குக்கு. இது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். காரம் பார்த்து நீங்கள் மூணு கூட போட்டுக்கலாம். ஒரு ஆளாக்குக்கு மூணு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆளாக்குங்கிறதுக்கு நான் ரெண்டு பட்டைங்க, அது மாதிரி ரெண்டு கிராம்பு, ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு. அப்போ நாலுக்கு நான் எட்டு எடுத்திருக்கேன், அது மாதிரி எட்டு கிராம்பு எடுத்திருக்கேங்க. ஒரு கப்புக்கு ரெண்டு எடுத்துக்கணும். நீங்கள் என்ன இவ்வளோ பட்டை இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பட்டையோட வாசனை எல்லாம் தூக்கலாக இருக்காது. ரெண்டாவது வந்து பட்டையை வந்து எல்லாம் கஷாயம் வச்செல்லாம் குடிப்பாங்க ஹெல்த்துக்கு. இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நம்ம இது மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் கொடுக்கும். ரொம்ப தூக்கலாக வாசனையும் இருக்காது. அப்புறம் மஞ்சத்தூளுங்க, தேவையான அளவு உப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நாம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நம்ம வெங்காயம்லாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு ஒரு ஆளாக்குக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படின்னா நாலு ஆளாக்குக்கு எட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய சௌரியம். கூடுதலாகவும் போட்டுக்கலாம், குறைச்சியும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நான் மிக்சியில் பல்ஸில் போட்டு இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை இப்படி முழுசாக போட்டால் பசங்கள்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி மையை அரைக்கக்கூடாது, அப்புறம் கலரும் பச்சையாயிரும், டேஸ்ட்டும் டிஃபர் ஆயிரும். அது நான் வந்து நிறைய கருவேப்பிலை போடுவேங்க. நான் வந்து இப்போ இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடிக்கு மேலே இருக்குது. அரைச்சோன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதை நான் பல்ஸில் போட்டு பொடி பண்ணிட்டேன். அப்போ கருவேப்பிலை வாசனையும் இருக்கும். நிச்சயமாக இதை பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விரும்பலைன்னா நீங்கள் முழுசாகவே கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மாவு வந்து மூணு மணி நேரம் அரிசியை ஊற வச்சு அரைச்சிட்டேங்க. இப்போ இவ்வளோ தண்ணியை அரைக்கணுங்க, அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு வரும். இவ்வளோ தண்ணியாக அரைக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயம், உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயத்துங்க நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு போடணும் எப்பவும். அப்போ தான் வந்து ஒரு மாதிரி நல்லா உதிரியாகி டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வெங்காயம், இந்த கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் வந்து இந்த நாலு ஆளாக்கு அரைச்சேங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் இப்போ யூஸ் பண்ணலை. அதனால் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து நம்ம வெங்காயம் போடக்கூடாது. போட்டோம்னா புளிச்சு போயிடும். அதனால் அரைச்ச உடனே வெங்காயம் போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நாளைக்கு நாளானிக்கு வரைக்கும் கூட புளிக்காமல் இருக்கும். ஆனால் வெங்காயம் போட்டுட்டோம்னா புளிச்சு போயிடும். அதனால் நான் பாதி எடுத்துகிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஓகே, இதை நல்லா கலக்கிட்டு நம்ம ஊற்றலாங்க. பாருங்க, நம்ம அடையை வந்து இப்படி தூக்கி தாங்க ஊற்றணும். நல்லா கல் காஞ்சிருச்சு, அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு வரும். நான் எப்பவும் கல் ஃபுல்லாக ஊற்றிடுவேங்க தோசை எதுனாலும். ஓகே, இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் எப்பவும் கொஞ்சம் கூட விட்டால் தான் அடைக்கி நல்லா இருக்கும். பாருங்கள், பாருங்க, அடை நல்லா மொறு மொறுன்னு வெந்துட்டுருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம திருப்பி போடலாம், தானாகவே தூக்கி வருது. இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வேண்டாம் சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி கூட திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் திக்காக விட்டுக்கலாங்க.
அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் இதை செய்யணும். நம்ம தூக்கி விட்டோம்னா சீக்கிரம் தீஞ்சிருமே தவிர மொறுமொறுப்பெல்லாம் வராது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக தாங்க செய்யணும் அடை. அப்புறம் இந்த அடையில் நெய் விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம நெய் விட்டு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன அதே ரேஷியோவில் அரிசியும் பருப்பும் மட்டும் போட்டால் இந்தளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. வேறு பருப்பு எதுவும் நம்ம சேர்க்கலை, துவரம் பருப்பும் அரிசியும். அதனால தான் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓகே, அடை ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பான மொறு மொறு அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பா எவ்வளோ மொறு மொறுப்பா இருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க, மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.